ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல முடிஞ்ச 3 ஒரு நாள் போட்டிகளில் கோலி தலைமையிலான இந்திய அணியானது வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்காங்க. உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு விராட் கோலிக்கு அடுத்த 2 போட்டிகளில் ஓய்வு வழங்கப்பட்டிருக்கு. எனவே அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை தொடருவார். 3 ஒரு நாள் போட்டியில் நம்ம தல மகேந்திர சிங் தோனி தசைப்பிடிப்பு காரணமாக அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. எனவே இது தோனியோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உடல்நிலை காரணமாக மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்ல விளையாடாம இருக்கிறது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட 14 ஆண்டு கிரிக்கெட் வாழ்க்கையில இதுவரைக்கும் மொத்தமே 3 முறை தான் அவர் உடல்நிலை காரணமா போட்டியில பங்கேற்காம இருக்காரு. தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3 ஒரு நாள் போட்டியில தசைப்பிடிப்பு காரணமா அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 ஒரு நாள் போட்டிகளிலும் அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு பிசிசிஐ வட்டாரங்கள் சில பேர் தெரிவிக்கின்றனர். அதே போல உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு மகேந்திர சிங் தோனிக்கு 2 போட்டிகளில் ஓய்வு அளிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. தோனிக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பராக செயல்பட்டார். அதே போல பேட்டிங்கும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு. எனவே மீதமுள்ள 2 போட்டிகளும் தினேஷ் கார்த்திக் விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா தோனி மீதமுள்ள 2 போட்டிகளில் விளையாடுவாரு அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. மகேந்திர சிங் தோனிக்கு தசைப்பிடிப்பானது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு அணி நிர்வாகம் எந்த ஒரு தகவலையும் வெளியில தெரிவிக்கல. எனவே மீதமுள்ள 2 ஒரு நாள் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி விளையாடுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.